ஸோ இந்த வாரம் சிந்தனை உரை, அந்த நட்பு நலத்தை அச்சீவ் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் யாரோ சொன்னீங்க இல்லை, என்ன சொன்னீங்க நட்பு நலத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது என்ன பண்ணணும்? வெரி குட், அதுக்கு என்ன செய்யணும்? கரெக்ட், அன்பும் கருணையும் வளர்த்துக்கணும். சூப்பர், அதுக்கு என்ன செய்யணும்? ஓகே, அது ஒரு க்வெஸ்சன் பெண்டிங்ல இருக்கட்டும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சிந்தனை உரை தலைப்பு அது பார்ட் டூ, இந்த முதல் க்வெஸ்சன். ஓகே, பார்ட் டூ வாங்க, இனிஷியேஷன் எடுத்து எல்லாரும் வர்றாங்களா? கொஞ்சம் நெருங்கி பார்த்து கீழே இருந்து ஒரு 15-12 பேர் வராங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கேப் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உட்காந்துக்கலாம். சரி, எல்லாரும் வந்துட்டாங்களா? இடம் இருக்காங்க? சரி, கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன், அவங்க ஏதோ அப்படியே வாழ்க்கை உள்ள முடன் அடக்கம். நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லியிருப்பாங்க அடக்கமா இருக்கணும், அதுதான் நல்ல பண்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஏன் அப்படி சொன்னாங்க? அதனால என்ன கிடைக்கும்? அடக்கம்னா என்ன, எவ்வளவு தூரம் அதுக்கு நன்மை நமக்கு கிடைக்கும் அந்த அடக்கம் அப்படிங்கறதுனா, அதை ஃபாலோ பண்ணா அது மட்டும் போதுமா? பெரிய பெரிய மகான்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளோதான். இதை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். அடக்கம்னா என்ன, ஏன் அது வேணும்னு சொல்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணால் என்ன கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், அதை பற்றி மகான்கள் பெரிய நம்ம வீட்டில் அப்பா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க. முதல்ல அடக்கம்னா என்ன, ஒரு வீட்டில் அவர் முதல்ல அடக்கம்னா என்ன அதை சொல்லுங்கள். சும்மா இருப்பதே சுகம், சும்மா இருப்பதே சுகம். ஆபீஸ் எதுவும் சொல்லிடாதீங்க, வெரி குட். சும்மா இருப்பது அடக்கம்னா என்ன, வெரி குட். அடக்கம்னா என்ன, ஆஹா, கண்ட்ரோல் பண்றது, வெரி குட். வேற கண்ட்ரோல் பண்றது, சூப்பர். வேற ஒரு வீட்டில் ஒருத்தர் சொன்னாரான், புரோக்கரை பார்த்து இந்த மாதிரி என் பையனுக்கு பொண்ணு பாருங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு, அடக்கமான பொண்ணாக வேணும்னாராம். உடனே அவர் சொன்னார், வாங்க அப்போ அந்த காட்டுக்கு தான் போகணும்னாராம். இந்த மயானம்னு ஒன்று சொல்கிறாங்களே, ஏன்னா அதுக்கும் அடக்கம் தான், அது முழுமையான அடக்கம். இது நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே செய்யக்கூடிய ஒரு அடக்கம். அதுக்கு என்ன அர்த்தம், அது அப்படி அடக்கி வெளியில வந்துட்டாங்கன்னா அதை பேயும் சொல்லிடுவோம் அப்படின்றாங்க. நம்ம சொல்றோமா, சரி ஓகே. அடக்கம் அப்படின்னா என்ன, அந்த அடக்கத்தை பத்தி நம்ம பேசல, அது எல்லாருக்கும் ஒரு நாள் நடக்க போகுது, அதுவும் அதுவும் முக்கியமானதுதான். அது அப்புறம் அது அதையும் கொஞ்சம் கடைசியாக பார்க்கலாம். அடக்கம்னா என்ன, கண்ட்ரோல் பண்றது, அமைதியா இருக்கிறது, புலன் அடக்கம், வேற புலன்களை கண்ட்ரோல் பண்றது, வேற என்ன, வீட்டில் சொல்லியிருக்காங்களே அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாவடக்கம், வெரி குட். கோபத்தை அடக்கணுமா, கோபத்தை என்னென்னலாம் அடக்கணும் அவ்வளோக்கு சொல்லுங்க. அடக்கம் என்னென்னலாம் அடக்க வேண்டியிருக்கு, சிம்பிளாக அடக்கமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டார். இப்போ எவ்வளோ வருது பாருங்க லிஸ்ட்டு. அடக்கமாக இருக்கணும்னா என்ன செய்யணும், என்ன கிடைக்கும் அதை இருக்கிறதுனால, அமைதி கிடைக்கும். வேற பிரச்சனை வர, பிரச்சனை பெருசாகாது, வெரி குட். வேற மன அமைதி கிடைக்கும், வேற அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், பிரச்சனை பெருசாகாது, வேற என்ன கிடைக்கும், அடக்கமா இருக்கிறதுனால சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சு நமக்கு காரியங்கள் வெற்றி கிடைக்கும், காரியங்களை வெற்றி கிடைக்கும், வெரி குட். வேற வேற பர்சை தூக்கிட்டார் ஒருத்தர், ஏன் பர்சுங்கிறார், ஆனால் அது ஏன் பர்சு தான், அது என்ன செய்யணும் போம், அடக்கம்னா என்ன இருக்கும், இதை அப்ளை பண்ண முடியுமா அந்த இடத்துல? அந்த அடக்கத்தை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா, அவர் அடக்குனா இந்த அமைதி கிடைச்சிருமா, பிரச்சனை பெருசாகாம இருக்குமா, இல்ல நம்ம அடங்கி போனா பிரச்சனை பெருசாகாம இருக்குமா, பரிசுதான் திரும்பி கிடைச்சிருமா, என்ன சொல்றாரு, எப்பதான் அடக்கமா இருக்கணும்னு சொல்றாரு, எதை எப்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாரு, நமக்கு சரியா சொல்லித்தரல.
இல்லையா? அடக்கம் அமருள் உயிக்கும். இந்த குரலை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக்கே தான். அடக்கம் அமருள் உயிக்கும். அடக்கம் அமருள், அமரர்னா யாரு? தேவர். ஓகே. அமருள் உயிக்கும், உயிக்கும்னா கிடைக்கும். இதுல நிறைய பேர் விளக்கரை எழுதியிருக்காங்க, விளக்கம் எழுதியிருக்காங்க. மகரிஷிக்கும் இந்த குரலுக்கு விளக்கம் எழுதியிருக்காரு, அதை நம்ம கடைசியா பார்க்க போறோம். அடக்கம் அமருள் உயிக்கும். எல்லாருடைய டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அடங்கி போவது தேவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும். அடக்கம் அடங்கி போவது, அமருள் அமரர் தேவர்கள், அமருள் அமரர் பிளஸ் உள், தேவர்களிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அடங்காமை அடங்காமல் இருப்பது, ஆறிருள் உயித்துவிடும், இருள கொண்டு போய் சேர்த்துறோம். அதாவது வாழ்க்கையில துன்பத்துல கொண்டு போய் சேர்த்துறோம். எது? அடங்காமல் இருப்பது. கலைஞர் அவருடைய டிரான்ஸ்லேஷன், அவர் ஒரு திருக்குறள் விளக்கம் கொடுத்திருக்கார். அவர் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றாரு? அடக்கி அடங்கி போவது சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும், அடங்காமல் இருப்பது நரகத்தில் கொண்டு போய் விடும். இதே அர்த்தத்துல அவர் தேவருங்கிற தேவர் தேவ் சாரி என்ன சொன்ன தேவர்கள் அப்படிங்கறத எடுத்துட்டு சொர்க்கம் நரகம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மகரிஷி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அடக்கம் அமரருள் அப்படிங்கிற வார்த்தைய அமரர் பிளஸ் உள் இல்ல, அமர் பிளஸ் அருள். ஏன்னா ரெண்டாவது லைன்ல ஆர் இருள், ஆர் பிளஸ் இருள், அருளுக்கு ஆப்போசிட் இருள். சோ வள்ளுவர் வந்து அங்க அருள் சொன்னதை பின்னாடி இருள்னு சொல்லியிருக்காரு. அது ஆப்போசிட் வார்த்தை. எது அருளோ அதற்கு ஆப்போசிட் இருள். இப்ப அமர் பிளஸ் அருள், அமரருள். அமர்னா என்ன? இரு. அருள்னா என்ன? அருள்னா என்ன? பிளஸிங்ஸ் அப்படின்னா என்ன? வாழ்த்துறது, நல்லபடியா இருக்கிறது. வெரி குட். வேற வேற என்ன இருக்கும் அருளுக்கு? அருள் நிதினு சொல்றோம். ஆசிரியர் பேச்சு முடிச்சிட்டா கருணை. வெரி குட். வேற கடவுளோட ஆசீர்வாதம். சூப்பர். வெரி குட். வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஓகே. அமர்னா என்ன? இரவாத. அதுக்கு இறப்பே இல்லாத அமர். ஓகே. வேற என்ன அர்த்தம்? அது தமிழ் வார்த்தை, ஹிந்தி வார்த்தை. ஹிந்தி அமர். அமர் அமர்ங்கிறது தமிழ் வார்த்தை. என்ன அர்த்தம் அதுக்கு? ஒண்ணு இரவாதன்னு சொல்லி இருக்கிறாரு. வேற அமர் அமர் அமரர். கரெக்ட். வேற வேற என்ன அர்த்தம்? அமர் இருக்கு. அமர் அமர்ந்து விடுங்கள், அமருங்கள். அமைதியாரத்துல உட்காருங்களா? உட்காருங்கள், உட்காருதல், அமர்தல், உட்காருதல், இருத்தல், உட்காருதல். அமர் இந்தியில அமருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இரவாத, டெத்தே இல்லாத, அழிவில்லாத அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அமர் உட்காருங்க, உட்கார்றது இறப்பே இல்லாத ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு. அருள் இறை ஆற்றல், இறை அருள், எல்லாம் வல்ல அந்த பேர் அருள், எல்லாத்தையும் ஏக்கி கொண்டிருக்கிற அந்த அருள், இறை ஆற்றல், திரை இறை அருள் அப்படின்னு சொல்றோம். இப்ப அமர் அருள் அப்படின்னா அமர்னா உட்கார்றது, அந்த இறையருள் வந்து உட்காரு உயிக்கும். எப்போ? அடக்கம். அடங்கி போனால் இறை அருள் நம்மிடம் கிடைக்கிறது. அடங்காவிட்டால் அடங்காமை, ஆர் இருள் உயித்து விடும். இருட்டு, அவங்க என்ன நடக்குன்னு நம்ம தெரிய மாட்டேங்குது. இருட்டுல ஒண்ணுமே தெரியல. எப்படி நடந்து போ, எங்க இருக்கு, என்ன இருக்கு, தீப்பெட்டி எங்க இருக்கு, மெழுகுத்தி எங்க இருக்கு, தெரியல. சுத்த இருட்டு, கரண்ட் கட்டு ஆயிடுச்சு, ஒண்ணுமே தெரியல நமக்கு. அடங்காம போனா அந்த மாதிரி இருட்டான வாழ்க்கை, நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குனே புரியல. யார் எப்ப எதை சொல்லுவா, நம்ம என்ன செய்யணும், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்கான அவன் என்ன எப்ப என்ன சொல்லுவான்னு தெரிய மாட்டேங்குது. ஆபீஸ்ல யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுல எப்ப என்ன சொல்லுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எதுவுமே ஸ்திரம் இல்லாம, ஒரு என்ன நினைக்கனே தெரியாம, நம்ம கையில எதுவுமே இல்லாம நாம வாழ்ந்துட்டு இருக்க, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது இருள இருக்க வாழ்க்கை. நரகம்னு அதைத்தான் சொல்றோம். சொர்க்கம் நரகம்னு வேற எங்கேயும் இல்லை. நம்மளை சுத்தி நம்மளும் சந்தோஷமா இருந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பார்களே ஆனால் நாம சொர்க்கத்துல இருக்கோம்.
நம்மளும் கஷ்டத்துல இருந்துட்டு சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நாம நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அடங்காமை ஆறிருள் உயிர்த்து விடும்னா, அடங்காமல் இருந்தால், அடக்கம் இல்லாம இருந்தால் இருட்டுல கஷ்டப்பட்டுட்டு வாழ்க்கையில துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்போம். அடங்கி போனால் இறை அருள் நம்மள்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கும் அப்படிங்கிறது இந்த குறளோட அர்த்தம். இப்ப இதுல அமர் பிளஸ் அருள் அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிறாரு அந்த ரெண்டாவது வார்த்தை. இப்பதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகரிஷி எங்க தனித்து நிக்கிறாருன்னா, அடக்கம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அடங்கி போவது, என்ன அடங்கி போனோம், நிறைய அது எக்ஸ்பிளனேஷன் இல்ல, அடங்கி போகுதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு திருக்குறளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு அப்படின்னு அடக்கத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. சுய கட்டுப்பாடு, அடங்கி போகுது அப்படின்னா சுய கட்டுப்பாடு அப்படின்னு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்குறாங்க. மகரிஷியோட டிரான்ஸ்லேஷனே வேற, நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. அடக்கம் உடைமையில மறுபடியும் கீழே ஒரு 9 குறள் திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார். இந்த குறள் முதல் குறள், இதனுடைய அர்த்தத்தை மகரிஷி சொல்ற விளக்கத்தை புரிஞ்சுட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிற 9 குறளை பார்த்தா அவ்வளவு தெளிவாக நமக்கு புரிகிறது வள்ளுவர் என்னதான் சொல்ல வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் பார்த்த நம்ம டிரான்ஸ்லேஷனை படிச்சுட்டு மத்த 9 குறளை படிச்சாலும் அர்த்தம் புரியுது, ஆனா அது உள்ள டீப்பான அர்த்தம் கிடையாது. வள்ளுவர் எதை நினைச்சு எழுதினாருங்கிறது இல்லைங்கிறது இதனுடைய அர்த்தம் தெரிஞ்ச அப்புறம் தெரியும். அடக்கம்னா என்ன, மகரிஷி என்ன சொல்றாங்க, அடக்கம் அடங்கி போவதுதான். ஆனா எதுக்கு அடங்கி போறது அப்படின்னு சொன்னா, உலகம் பூராத்தி இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த இறை ஆற்றலுக்கு அடங்கி போவதுதான் அடக்கம். எல்லாம் உள்ள இறை ஆற்றல் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது, அந்த இயக்கம் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதுக்கு முரண்படாமல் அதை அப்படியே அதற்கு அடங்கி போவதுதான் அடக்கம். எலக்ட்ரிசிட்டி இருக்கு, இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிற எனர்ஜி ஆற்றல் ஒண்ணு, ஆனா இங்க லைட்டா எரியுது, அங்க ஏசியா ஓடுது, அங்க ஒரு இடத்துல ஹீட்டரா ஓடுது, இன்னொரு இடத்துல ஸ்பீக்கரா வேலை செய்யுது, இன்னொரு இடத்துல ஓவனா இருக்கு, இன்னொரு இடத்துல ஃபேனா ஓடிட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி ஒண்ணு, ஆனா டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ஒயர் வருது, இதுக்கு ஆப்போசிட்டா நான் எதிர்த்து பண்ணுவேன், அடங்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேன்ல இருக்கிற ஒரு ஒயரும் இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரும் ரெண்டையும் நம்ம டச் பண்ணோன்னு வச்சுக்கோம், என்ன நடக்குங்க? ஷார்ட் சர்க்யூட் ஆகும். சில நேரங்களில் ஃபயர் ஆக்சிடென்ட், இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்கே தான் ஒரு கிராஷ் 2 weeks தான் ஆகுது, நைட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கீழே இருக்கிற ஏசி அப்படியே உருகி தீப்பிடிச்சிச்சு, ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. இப்போ எலக்ட்ரிசிட்டி இங்கேருந்து ஆற்றல் வருகிறது, இப்போ இன்னொரு ஆற்றலை கொண்டு போய் அதை மோத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, அங்கே தீ வருது, சிக்கல் வருது அங்கே இல்லையா. அதே போல எலக்ட்ரிசிட்டி ஒன்று எல்லா விதத்திலையும் பயன்படுத்துகிற மாதிரி இறை ஆற்றல் ஒன்று, அந்த இறை ஆற்றல் பிரபஞ்சம் பூரா இயங்கி கொண்டிருக்கிறது, மனிதர்களாக, மிருகங்களாக, செடிகளாக, சுவராக, செடியாக, கொடியாக, சட்டையாக, நகமாக, பாயாக, வெவ்வேறு விதத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த இறை ஆற்றல் இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்க எங்க போய் நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டியை உள்ள கொடுத்துட்டோம்னா அடங்காமல், அதுக்கு ஆப்போசிட்டா கொடுத்தோம்னா அங்க என்ன கிடைக்க போகுது, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், ஷார்ட் சர்க்யூட், அங்க ஒரு சிக்கல், புதுசா ஒரு சிக்கல் இப்போ ஆரம்பமாகுது. இதத்தான் அடக்கம். அடக்கம்னா இறையாற்றலுக்கு அடங்கி போகுது. இறையாற்றல் என்னென்ன நடத்தி கொண்டிருக்கிறதோ, செய்து கொண்டிருக்கிறதோ அத்தனைக்கும் அடங்கி போவது அடக்கம். அதை அடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டு கிளாஸுக்கு முன்னாடி நம்ம துரியத்தில் இறை அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், துரியம் வந்து என்னன்னு பார்த்தோம், இறைவனின் நுழைவாயில் அப்படின்னு பார்த்தோம். அதில் என்ன கேட்டோம், இந்த இறை ஆற்றல் எனக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும் பார்த்தோம், அக்செப்டன்ஸ். இன்னொன்று என்ன பார்த்தோம், ரெண்டு கண்டிஷன் தான் பார்த்தோம், ஒன்று அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், இன்னொன்று இன்னும் கொஞ்சம் சூப்பரா அந்த இறையாற்றல் கொட்டுன்னு கொட்டணும்னா என்னன்னு பார்த்தோம், நன்றி உணர்வு. இதை இங்க வேற விதமா சொல்றோம், அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறத அடக்கம். சுத்தி வைத்து பார்த்தா எல்லாம் கரெக்டா அங்கதான் வரும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோளே, அதுதான் அதை உணர்வது தான் அடங்கி போவது. இறையாற்றல் இந்த நீங்க எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிசிக்ஸ்ல ஒரு விதி இருக்கு, தண்ணீர் உயரத்தில் இருந்தால் தான் பள்ளத்தினால தண்ணீருக்கு போகும், பள்ளத்தில் இருக்கிற தண்ணீர் உயரத்துக்கு
போகாது, இயற்கையா போகாது இல்லையா. அதே போல இறையாற்றல் பேராற்றல் உடைய அந்த இறையாற்றல் எனக்கு அருள் வெள்ளமா கொட்டணும்னா, எனக்கு அருள் ஆற்றலாக நிறைய வந்துகிட்டே இருக்கணும்னா நான் என்ன செய்யணும், அதுக்கு ஆப்போசிட்டா எதுவும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அடங்கிட்டா அது ஹையர் எனர்ஜியா இருக்கும், நம்ம சிற்று சின்ன ஆற்றலா இருப்போம். பேராற்றல் சிற்றறிவிட்ட என்ன, சிற்றாற்றல் சின்ன ஆற்றல் என்ன செய்யும், கொட்டோ கொட்டுன்னு அருவி மாதிரி நம்மள்ட்ட அந்த அருள் கொட்டிக்கிட்டே இருக்கும். நான் நோ நீயா நானா அப்படின்னு கொஞ்சம் அடங்காமல், அதுக்கு பேர் என்ன, இன்னொரு வார்த்தை தன் முனைப்பு. நீ வேற நான் வேற, கடவுள்கிட்டயே பிசினஸ் டீல் பண்றோம். என்ன சொல்றோம், எனக்கு இது வேணும். இப்ப யார் பெரியவர், கடவுள் பெரியவரா நான் பெரியவரா? நமக்கு தெரியுது அவரு தான் கொடுக்கணும்ட்டு, ஆனா அவருக்கே கமாண்ட் கொடுக்குறோம். அஞ்சு வயசு பையன் சொல்லி பாருங்க, அந்த பேனா எடுத்தானா, ஏன் உங்களுக்கு இருக்க முடியல, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறான் இல்லையா. நம்ம இறையாற்றல்கிட்ட வந்து தன் முனைப்பை காமிச்சோம் அப்படின்னு சொன்னா எப்படி அருள் கொட்டும், நமக்கு ஸ்பார்க் தான் வரும். அதுதான் வாழ்க்கையில சிக்கல் மேல சிக்கல், துன்பம் மேல துன்பம். இருக்கிற துன்பமே ஏற்கனவே செய்த தப்புனால ஆட்டோமேட்டிக்கா ஏசில ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு நைட்ல. இதுல நம்ம வேற பெருசா அங்கங்க புதுசு புதுசா ஷார்ட் சர்க்யூட்டை உட்கா ஏற்படுத்தணும்னா எப்படி ஏற்படுத்துறோம், அடங்காமை. அடங்காமைனா என்ன, தன் முனைப்பு. தன் முனைப்புன்னா என்ன, நீ இல்லது நான் தான் பெரியவன், எனக்கு இது வேணும், எனக்கு இது இதை கொடுக்கணும், அவர் இப்படித்தான் பண்ணணும், இவர் இப்படித்தான் செய்யணும், முடிஞ்சிச்சு. தன் முனைப்பு பூரா தன் முனைப்பு தான் அங்க. இறையாற்றல் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறதோ அத்தனைக்கும் அடங்கி போவது அடக்கம். அப்படி அடங்கி இருந்தால் அருள் மலை கொட்டும். அடக்கம் அமர் அருள், அமர் அருள் உயிக்கும். அடங்காமை ஆறு இருள் உயித்து விடும். சிக்கல் மேல சிக்கலா நம்ம வாழ்க்கையில துன்பம் பெருகிட்டே இருக்கும் தன்முனைப்பை காமிக்கும் போது. அப்போ இறை அருளுக்கு இறை ஆற்றலுக்கு அடங்கி போதல் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ரைட், அடங்கி போறது எனக்கு புரிஞ்சிச்சு, என்ன செய்யணும் அப்போ, நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யணும் அப்போ, எப்படி அடங்கி போகணும், அப்படியே எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும், அப்படியே எடுத்துக்கணும். எதை, வாழ்க்கையில நாம எப்படி அடங்கி போவது, பர்ஸ் எடுத்தது யாரு, இறைநிலை. இதுக்கு நான் விரோதிக்கலாமா, விரோதிக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், வச்சுக்கப்பா, வேணாலும் பர்ஸ் இருக்கு வீட்டுல ரெண்டு இருக்கு தாரேன் அப்படின்னு சொல்லணுமா, இல்ல என்ன செய்யணும், காசப்புறம் வச்சுக்கோங்க, பர்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. எல்லா இடத்துல அதைத்தான் நான் இப்ப கேக்குறேன், எல்லா இடத்துல ஒத்து போகுமா போவாதா என்ன பண்ணணும். மறந்து போய் எடுத்துட்டேன், நினைச்சிருந்தேன் தூக்கிட்டாரு பரிசு சார் எடுத்துட்டாரு. ஏன் பரிசு சாருங்க, என்ன செய்யணும், முதல்ல இறைவன் தான் இந்த பரிசை யாரு கொடுத்தது, நான் பிறக்கும் போது கொண்டு வந்தா மகிழ்ச்சி போடாது இல்லைங்களா, இல்ல ஐஸ்வர்ய ராய் போடாது. இப்போ இது கொடுத்தது யாரு, இறைந்தானே கொடுத்துருக்காங்க, அவருக்கு தெரியாதா எப்ப எடுக்கணும் எப்ப கொடுக்கணும் எப்ப இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கணும்ட்டு. நம்ம என்ன அவரோட புத்திசாலியா, அவரு தானே கொடுத்துருக்காரு, அவரு தானே எடுக்காரு. கொண்டு வரும்போது என்ன கொண்டு வந்தோம், கொண்டு போவதற்கு என்ன கொண்டு போக முடியும், ஒன்னையும் கொண்டு போக முடியாது. எல்லாம் கொடுத்தது அவர், எடுப்பது அவர், நான் என்ன இடையில உட்காந்துக்கிட்டு இதுல விளையாடுறது, புதுசு புதுசு அவனை சொல்றது இல்லையா, ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் கொடுக்கிறார் அவர் எடுக்கிறார், அவருக்கு இல்லாத உரிமையா, நான் அவட்ட உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா எனக்கு உயிரே இருக்காது. பாஸ்ட சொல்லி பார்ப்போம், டிக்கெட் பின்னாடி வரும், நமக்கு தெரியுதுல்ல. அப்ப இறையாற்றல் எவ்வளவு பேரறிவு உடையது, பேராற்றல் உடையது. பரிசு எடுக்கிறாரு முதல்ல அக்செப்டன்ஸ், அவர் கொடுத்திருக்காரு, இப்ப இன்னொருத்தர் மூலமா எடுக்காரு, நோ ப்ராப்ளம்ஸ்.
ஆனா அப்படி சொல்லக்கூடாது. சந்தோஷம் சார் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. மனசுக்குள்ள அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அடங்கி போதல் இறை அருள் கொட்டோ கொட்டும்னு கொட்டும். இதுக்கு நான் எதிர்த்து நின்னாதான், இது ஏன் பரிசுன்னு அந்த இடத்துல நான் சொல்ல வந்துட்டேன், மனசுக்குள்ள நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்ப சார் பரிசை இவர் எடுத்துருக்காரு, நான் என்ன பண்ணுவேன்? பதட்டப்படாதீங்க சார், ஒன்றும் ஆகாது. அவர் எங்க போயிடுவாரு பாத்துக்கலாம்னு சொல்ல போறோம். அது நம்ம பரிசுனா எப்படி சார் நீங்க எடுத்தீங்க, இது ஏன் பரிசு சார் அப்படின்னு உடனே நம்ம பிபி ஏறிடுது. ஏன் அக்செப்டன்ஸ் பண்றதில்ல? இவர் பரிசு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏன் பரிசு எடுத்தா அக்செப்ட் பண்றதில்ல. அப்போ அங்க எதனா தகராறு வருது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? ஃபர்ஸ்ட், இறை ஆற்றல் எல்லாவற்றையும் மிக சரியாக இயக்கி கொண்டிருக்கிறது, அதுல எந்த பிழையும் இல்லை. நான் இதற்கு அடங்கி போக வேண்டும், போனால் எனக்கு அருள் நிறைய கிடைக்கும். இல்லையா ஷார்ட் சர்க்யூட், ஃபயர் ஆக்சிடென்ட், பிரச்சனை ஜாஸ்தியாகும். இன்னைக்கு ஒரு பர்ஸ் எடுத்தாரு, நாளைக்கு வீட்டில் வந்து இன்னும் எத்தனை இருக்குன்னு எடுப்பாரு. அப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கையில துன்பத்தின் மேலே துன்பத்தை மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்படிதான் தெரியும். யாரு துன்பத்திலிருந்து விடுபடுறாங்க அவங்க என்ன செய்யறாங்க, யாரு துன்பத்து மேல துன்பத்தில் இருக்காங்க அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சிந்தனை செய்தால் நமக்கு புரிஞ்சு போயிடும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இறையாற்றல் கர, அவர் மேல தப்பே இல்லை, பரிசு எடுத்தவர் மேல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நான் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பரிசு எடுத்திருக்கேன், இப்ப ஏன் பரிசு அவர் எடுக்கார், யார் மேல தப்பு? தப்பு ஏன் மேல இருக்கு, அவர் மேல என்ன தப்பு இருக்கு? இறையாற்றல் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறது. அவர் இறைவன் எனக்கு இந்த தண்டனையை கொடுக்கணும், அதுக்கு இவரை யூஸ் பண்ணிருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு பணம் தேவைப்படுது, அவர் புண்ணியம் பண்ணியிருக்காரு, அவருக்கு இப்ப பணம் வந்து சேரணும் அவருடைய விதிப்படி. என்னுடைய விதிப்படி எனக்கு இது போயாகணும், அப்ப நான் இதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். சரி சார், இப்படி விட்டோம்னா எல்லாமே போயிருமே சார், அது எப்படி இருக்க முடியும்? அங்கேயும் மகரிஷி தெளிவா சொல்றாங்க, நம்மளுடைய இதை பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது, தப்பே இல்லை. ஆனா டென்ஷன் ஆகாம முதல்ல அவர் ஏதோ அவருக்கு பிரச்சனை அறியாம இல்ல அவருக்கு உணர்ச்சி வயப்பட்டு, மூணு விதத்துலதான் தப்பு நடக்கு, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்படுது. எல்லா மனிதர்களும் இந்த மூணுல ஏதோ ஒரு விதத்துல தப்பு செய்யறாங்க, ஒண்ணு தெரியாம செய்யறாங்க, இல்ல தெரிஞ்சுக்கிட்டே அந்த நேரத்துல அலட்சியமா பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸசைஸ் சொல்றது இல்லையா, 1 நாள் போட்டுக்கிறது எக்ஸசைஸ், இது அலட்சியம். உணர்ச்சி வயப்படுது, எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அலட்சியப்படவும் விரும்பல, ஆனா அந்த நேரத்துல டென்ஷன் ஆயிட்டு எடுத்தாச்சு, அது பண்ணியாச்சு, கோவப்பட்டாச்சு. இந்த மூணு விதத்துல தப்பு நடக்கு, இந்த மூன்றுல ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் பர்சை எடுத்திருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணணும், இது ஏன் பரிசு, இது எனக்கு வந்து சேரணும். இப்ப இறை ஆற்றலுக்கு முரண்படாமல் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இது எப்படி என் கைக்கு கொண்டு வர்றதுன்னு சிந்தனை செய்யணும். இதுக்கு சரியான சொல்யூஷன் எப்ப கிடைக்கும்னு சொன்னா, முரண்படாம இருந்தா தான் இது சொல்யூஷன் கிடைக்கும். முரண்பட்டுட்டோம்னா ஸ்பார்க் தான் வருமே ஒழிய பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகும் ஒழிய, இதை என்ன செய்தால் இந்த பர்ஸ் எனக்கு வரும் முடியாது. மகரிஷி திருவான்மியூர்ல அவருடைய ஆசிரமத்துல நைட்ல அவரும் புலவர் தியாகராஜன் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த டிரைனேஜ் பைப் வழியா ஏறி திருடர்கள் உள்ள வந்துட்டாங்க. ரெண்டு பேர் வந்துக்கிட்டு தீக்குச்சி பொருத்தி விளக்கு வெளிச்சத்துல என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். அவர் ரூம்ல என்ன பெருசு, அது தங்கமா இருந்துற போது ஒரு வாட்ச் இருந்திருக்கு, உருப்படியான ஒரு பொருள், ஒரு வாட்ச் ஒண்ணுதான் இருந்திருக்கு. சுத்தி கித்தி பாத்துட்டான், அதுல வந்து ரெண்டு பேருமே முடிச்சுட்டாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, பக்கத்துல அவரை லேசா எழுப்பி இப்படி கைய காமிச்சிருக்காரு. அவருக்கு ஒண்ணும் புரியல, இவரு புரிஞ்சுட்டாரு யாரோ ஒருத்தன் நடமாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நீட்டா கரெக்டா டேபிள்ல வந்தா வாட்ச் இருந்திருக்கு, வாட்சை திருடன் எடுத்துட்டான். இவருக்கு தெரியுது சத்தம் போடவா வேண்டாமா என்ன செய்ய அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் மறுபடியும் மகிழ்ச்சி பக்கத்தில் இருக்க தட்டியிருக்காரு, அவரு நீங்க வாயை பொத்துன்னு வாயை வச்சு அணுகிட்டார். கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லி அமைதியை கையை மட்டும் காமிச்சு அமைதியா இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சது. அவன் எடுத்தா மறுபடியும் பைப் வழியா இறங்கிக்கான். இறங்கணும்னு சொல்றான், நீங்க புரிஞ்சுக்கலையா, அவன் வாட்சை எடுத்துட்டு போறானே, அவன் டிஸ்டர்ப் ஆகிற போது தான் அவன் அமைதியா இருந்துச்சு, நான் அவன் செய்யறது அவன் தெளிவா செய்யட்டும், அதை ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்ட்டாரு. யாரு? மகரிஷி. ஏன்? அவரு தெளிவா இருக்காரு, இறை ஆற்றல் தான் வாட்சை எடுத்துட்டு போகணும்னு ஆள் அனுப்பிச்சிருக்கு. இதுல நம்ம என்ன குறுக்க நிற்கிறதுக்கு? நீ அவனை தொந்தரவு பண்ணாத, நீ இப்பதான் கத்திட்டா பொத்துட்டு விழுந்துட்டான்னா உயிர் போயிட போகுது, அந்த பாவம் நமக்கு வந்து சேரப்போகுது. அதனாலதான் கத்தாத அவன் போட்டும் தெளிவா இறங்கி சேஃபா போன அப்புறம் இப்ப என்னன்னு சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லு அப்படிங்கிறார் மகரிஷி. மறுநாள் அவனாயே கொண்டு போய் வாட்சை வச்சுட்டு போயிட்டான். யாரு இவர்? ஒண்ணுமே செய்யலானா, இவர் கத்தவும் இல்லை எதுவுமே செய்யலை. மறுநாள் அவனே கொண்டு வந்து நான் வந்து திருடிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பதிக்கி போயிட்டான். அவனுக்கு உள்ள குறு குறுன்னு இருந்திருக்கு. ஏன் குறு குறுன்னு இருந்திருக்கு?
நம்ம வாட்ச் திருட்டு போனா சந்தோஷமா வித்துருப்போம் அந்த செகண்டே. அவருக்கு முடியல, ஏன், அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி இரையாற்றல் மூலமாக அங்க போய் வேலை செய்யுது, தானா வேலை செய்யும். ஆனா நம்ம அதுக்கு அலோ அதுக்கு பெர்மிஷனே கொடுக்கறது இல்லை. ஃப்ரீயா இரையாற்றல் ரெடியா இருக்கு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நீ என்ன சொல்றது, எனக்கு இந்த வாட்ச் உடனே அவன் எப்படி எடுத்துட்டு போலாம், நான் அங்கன போய் இங்க வச்சு இந்த வாட்சை 10 வருஷம் கழிச்சு வாங்கியிருக்கேன், அதை எப்படி நான் தூக்கிட்டு போறது விட முடியும், முடிஞ்சு போச்சு, ஸ்பார்க் ஃபயர் ஆக்சிடென்ட். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஐயோ வீட்டுல நிறைய வாட்ச் வச்சிருப்பாரு கொடுக்க, அப்ப நாளைக்கு நம்மளும் எடுக்கலாம் 4-5 விஷயத்த அப்படின்னு நம்மளே சன் டிவி விளம்பரத்துல சொல்ற மாதிரி போ. இறையாற்றலுக்கு அடங்கி போனால் அருள் ஆற்றல் கொட்டும், இதுதான் அந்த குரல் சொல்லுது. இறையாற்றலுக்கு அடங்கி போகுதுன்னா முதல்ல நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, ஒரு கைய ஒருத்தர் வெட்டிட்டு போனாங்கிறது தான் கரெக்டா வெட்டிட்டு போயிட்டான், அவன் வெட்டிட்டு போற வரைக்கும் வெட்டிட்டு போட்டுமே, கடவுள் தானே கொடுத்துருக்காரு, இன்னொரு கையை வீட்டுல வெட்டாம போயிட்டாங்க அப்படிங்கிற உணர்வோடு நாம இருந்துட்டு அடுத்த ஆள் வெட்ட வந்தா இப்ப என்ன செய்யணும்னு யோசிப்போம் கரெக்டா. இல்ல அந்த அவசரத்துல ஓட அவன் கரெக்டா கையும் காலையும் சேர்த்து விட்டு போயிடுவான் நம்ம என்ன பண்ணுன்னு தெரியாம இருக்கும்போது. இப்ப கரெக்டான சிந்தனையில செய்யும் போது அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். சோ அந்த இறை ஆற்றலுக்கு அடங்கி போவது என்பது நம்மளை சுத்தி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நடக்கிற அத்தனை விஷயங்களிலும் எங்கேயும் யாரிடமும் முரண்படாமல் அப்போஸ் பண்ணாம சந்தோஷமாக நடப்பதை ஏற்றுக்கொண்டு இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து வந்து வரணும்னா என்ன செய்யணும், பரிசு எனக்கு திருப்பி வரணும், காஃபியை கேட்டால் வெண்ணி மாதிரி வருது, அடுத்த தடவை காஃபி மாதிரி வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், இப்படி யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைத்தது தானாக நடக்கணும். நினைப்பது எப்போ நடக்கும்னா அருள் ஆற்றல் இருந்தால் தான் நினைப்பது நடக்கும், அதுதான் அவங்கள மகான்கள்னு சொல்கிறோம். நீங்கள் இப்போ இருக்கிற மகான்களை பாருங்கள், எந்த மகானுக்காவது 1000 கோடிக்கு கீழே சொத்து இருக்கா, யாராவது எங்கேயாவது வேலை பார்க்குறாங்களா, பணமுள்ள வந்து கொட்டோ கொட்டுன்னு கூட்டுது, பணம் மட்டும் இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும், அதுல எந்த குறையும் இருக்காது, ஏன்னா அருள் கொட்டிக்கிட்டு இருக்கு உள்ள. அவர் என்ன பண்ணிருக்காரு, சிம்பிள், அடங்கி போதும், இந்த ஒண்ணுதானே ஃபாலோ பண்ணிருக்காரு, இதுக்கு என்ன ரொம்ப கஷ்டமா, இதுக்கு ஏதாவது பெரிய பிராக்டிஸ் வேணுமா, இதுக்கு எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுக்கணுமா, வேலைக்கு போறதுக்கு இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்க வேண்டியிருக்கு, அடங்கி போறதுக்கு எத்தனை ட்ரைனிங் வேணும், ஒண்ணுமே வேண்டாம், 1 செகண்ட் போதுங்கிறாங்க, இந்த விடுதலை பெறுவதற்கு 1 செகண்ட் போதும், எல்லா மகான்களும் சொல்றாங்க 1 செகண்ட் போதும், உடம்புட்டா போதும், இதுக்கு மெடிடேஷன் தேவையில்லை, எக்ஸசைஸ் தேவை, எதுவுமே தேவையில்லையே. ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், சில நேரம் புரிஞ்சுக்கிறோம், அந்த சிச்சுவேஷன் வரும்போது உணர்ச்சி வயப்படுறோம், ஏன்னா பழக்கம், நம்ம மட்டுமா பழகிருக்கோம், நம்ம அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா ஒரு 400 கோடி வருஷமா இருந்த பழக்கம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடுகிறான். சோ இந்த பழக்கத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு தான் இந்த மெடிடேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாம மெடிடேஷனும் பண்ணுவோம், ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் முடிப்போம், ஏன் நாங்க சொல்லியும் தருவோம், ஆனா நான் மட்டும் அடங்கி போறதுங்கிறது கஷ்டம், நோ யூஸ், பிரயோஜனமே இல்லை, அதுக்கு பெட்டர் நம்ம சிஸ்டத்துல இல்லாமலே இருந்துடலாம். சிஸ்டத்துல இருக்க இருக்க நாம அதை கொஞ்சமாவது வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணும். அடங்கி போவதல் அடங்காமை என்ன அர்த்தம், தன் முனைப்புனா என்ன அர்த்தம், நம்ம நிறைய கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், எதிர்த்து பேசுதல், மறுத்து பேசுதல், குறை கூறுதல், குற்றம் காணுதல், வற்புறுத்துதல், கட்டளையிடுதல், ஆர்கியூ பண்றதல், விவாதித்தல், தப்புன்னு சொல்றது, அத்தனையும் அடங்காமை எங்க கொண்டு போய் முடியும், 6 இருள், விமோச்சனமே இல்லாத 6 இருள்ல உயித்து விடும், அங்க கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இதெல்லாம் செய்யறதுனால முதல்ல இது எங்க ஆரம்பிக்கணும், இது ஆக்சுவலா 60% ஆபீஸ்ல ஃபாலோ பண்றோம், பாஸ் முயலுக்கு 3 கால்னு கரெக்டா சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்றோம், ஆனா ஒய்ஃபு இட்லி நல்லா தானே இருக்கு, இட்லி கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கான அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கனையே தட்டிடுறோம், எய்த்து பேசிடுறோம், தப்புன்னு சொல்லிடுறோம், சேலுன்னு சொன்னாலே போதும், 100 கடையில் சேல் இருக்கு, உனக்கு என்ன வேணும், அடுத்த கொஸ்டின், அவங்க சேல் நல்லாலேன்னு சொல்ல வந்திருப்பாங்க அடுத்தால, நம்ம அதுக்கு வெயிட் பண்றதே இல்லை. அப்ப எங்க அடங்காமையா, இது அடங்குதலா, அடங்கி போதலா, சோ அப்ப நம்ம அடங்கி போதல். இப்போ அதுக்கு அப்புறம் 2-3 குரல் இருக்கு, நீங்க திருக்குறள்ல அந்த மிச்சம் இருக்க 9 குரலை படிச்சு பாருங்க, இந்த அர்த்தத்தோட வள்ளுவர் உண்மையிலே என்ன சொல்ல வர்றாருங்கிறது புரிய வரும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா, 5
அடக்கம் அமருள் உயிக்கும், அடங்காமை ஆறுருள் உயித்துவிடும். இந்த பார்ட் டூல ஒண்ணு பார்ப்போம். நட்பு நலம் பெருக வேண்டும் என்றால் அன்பும் கருணையும் கிடைக்க வேண்டும். அது கிடைக்கணும்னா அடக்கம், அப்பதான் அருள் கிடைக்கும். இறையருள் கூட கூட அன்பு கருணை கூடும். ஏன்னா இறையருளோட தன்மை அன்பும் கருணையும், அன்பும் கருணையும் இரு 100% இருந்துச்சுன்னா இறையருள் அங்க இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இறையருள் வந்தா நினைச்சது நடக்க போது, ஆனந்தமான வாழ்க்கை. அப்ப நட்பு நலம் பெருகுவதற்கு அன்பு கருணை வேணும். அன்பு கருணை எனக்கு கூடணும்னா இறையருள் எனக்கு கிடைக்கணும். அதுதான் பிறவியோட நோக்கமே. அந்த இறையருள் கிடைக்கணும்னா தன்முனைப்பு போக வேண்டும். தன்முனைப்பு இருக்கிற இடத்துல இறையருள் கிடைக்காது. நம்ம எல்லாருக்கும் தன்முனைப்பு இருக்கு, பெர்சன்டேஜ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதை சுத்தமா தூக்கி தூர போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் கூடுனாலும் போக 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 நம்மளுடைய அதாவது வினைப்பதிவு, நம்ம பதிவு, நம்மள்ட்ட இருக்கிற பதிவுகள் இருக்கு, அது தூய்மை அடையும். மன தூய்மை வினை தூய்மைம்பாங்க. முதல்ல மனசு தூய்மையாகும். மனசுல ஈகோ இருக்க 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 மனம் தூய்மை அடையாது. ஆக்சுவலா தவமே கிடைக்கிறதே கஷ்டம். மன தூய்மை கிடைச்சிதான் வினை தூய்மை கிடைச்சிரும். அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு, கடவுளும் மனிதனும் ஒன்றுங்கிற நிலைமைக்கு போயிடுவோம். இந்த பதிவு தான் நம்மளை படுத்திட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற பதிவு ஒண்ணு புதுசா பதிவு சேர்க்கிறவங்க இப்போ ஆணவத்தை காமிச்சு காமிச்சு தன்முனைப்பை காண்பித்து காண்பித்து. மகரிஷி ஆணவம் அப்படின்னா தமிழ்ல ரொம்ப சூப்பரா சொல்லணும்னா திமிருன்னு சொல்றோம். ஏன், நீ இறையாற்றல் நடத்துறது இல்ல, நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்றமே, அதுக்கு பேரு திமிரு. மகரிஷி எங்கேயுமே கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்ல. மகரிஷி ஆணவத்துக்கு தன்முனைப்புக்கு ஒரு வரி சொல்றாங்க, ஒரு வார்த்தையில விளக்கம், இறை மறதி. அப்படின்னா என்ன, இறைவன் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத மறந்த நிலை தான் தன்முனைப்பு ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டு. அது திமிருன்னு கூட அவர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறார். அவர் வந்து ரொம்ப 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 நமக்காக அவ்வளவு சாஃப்டா கீழே இறங்கி சொல்றாரு. நம்ம போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம இதை ஃபாலோ பண்ணலேன்னா அடிச்சு சொல்ல மாட்டேங்கிறாரு. நாங்க சொல்றது வேணா சில நேரங்கள் அடிச்சு சொல்ற மாதிரி இருக்கும். மகரிஷி எங்கேயுமே அப்படி பார்க்க முடியாது. இறை மறதி, சாமி ஏன் கும்பிடுறோம், அதை நினைக்கிறதுக்கு தான், ஆணவத்தை போக்குறதுக்கு தான் ப்ரேயர் பண்றோம். ப்ரேயர் பண்றோம்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த இறைய மறந்து என்ன பிரயோஜனம், இறை மறதி சாமி கும்பிடும் போது இறைவனை ஞாபகம் வச்சு பிரயோஜனம் இல்லை. அதற்கு அப்புறம் இறைவனை ஞாபகம் வச்சிருக்கணும். இறைவனை மறக்க கூடாதுன்னா நடக்கிறது எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு, அதற்கு முரண்படாமல் நடப்பது தான் இறை வழிபாடு இல்லையா. சோ அதுதான் அடக்கம். சோ அதை நம்ம வாழ்க்கையில இப்ப கடைபிடிக்க ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தெரியும் நமக்கு எவ்வளவு சிக்கல்கள் தானா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க வளமுடன்.